ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் உள்ள தனியார் வங்கியில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எத்தனை காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்கன்னா 920. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் 30,000 தராங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/8/2021. ஆன்லைனில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா 18/8/2021. ஓகே, எத்தனை காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 920. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 1/7/2021. இந்த டேட்டுக்குள்ளே ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 55% ஆஃப் மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 50% ஆஃப் மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1/7/2021. இந்த டேட்டுக்குள்ளே 20 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்லைன் டெஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 இதற்கான ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா 920 காலி பணியிடங்களையும் இனசுழற்சி அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். இந்த ஜாப்க்கான லொக்கேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் இந்தியா தான் இந்த வேலைவாய்ப்புக்கான லொக்கேஷன். ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா 4/8/2021 18/8/2021 வரையும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் இந்த கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் A ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயரில் உங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 29,000, செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 31,000, தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 34,000 சம்பளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் 20 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பாக்கி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா 1000 பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை ஆன்லைனில் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுன்னு சொல்லி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி இந்த அமௌண்ட்டை ஆன்லைனில் பே பண்ணுறது அதையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 150 questions கேட்பாங்க, 150 marks. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 0.25 marks. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவலுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்கையும் அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் தர. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஜாப்க்கான ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான சென்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம் இந்த மாதிரி மாவட்டத்திலலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.